அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டுல வந்து அதிகப்படியான கொலை கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபட்டவங்க ரவுடிகள் கூலிப்படையை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த துரிதமான ஒரு நடவடிக்கை தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் ரொம்ப வேகமாக இந்த முடிவையை எடுத்தார் தமிழ்நாட்டில் குற்ற வழக்குகள் அதிகமாகிடுச்சா ஒருவேளை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிடுச்சா அப்படின்ற பல கேள்விகளை நாம முன்வைக்கலாம் தமிழ்நாடு எப்போதுமே சொர்க்க பூமி தான் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு எவ்வளவோ பாதுகாப்பா இருக்குது இது வந்து அமைதி பூங்கா தான் கருத்தும் கிடையாது ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும் போது சில குற்ற செயல்கள் அதிகரிப்பது என்பது வழக்கமாகவே இருந்துட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கலைஞர் ஆட்சிக்கு வந்த போது நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே மாலை நாலரை மணி அளவுல நீதிபதியின் முன்னிலையிலேயே கிட்டத்தட்ட நாலு பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலம் வந்த உடனே அதிகப்படியான வங்கி கொள்ளைகள் நடைபெற்றது வங்கி கொள்ளையர்கள் ஐந்து பேரை வந்து ஒரு என்கவுண்டர் வேளச்சேரியில் நடத்தப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த என்கவுண்டர் பீகாரை சார்ந்த ஐந்து பேர் வந்து கொல்லப்பட்டாங்க இது போன்று ஆட்சி மாற்றம் நிகழும்போது சில அதிரடியான நிகழ்வுகள்லாம் நடந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் குற்ற செயல்கள் அந்த ரேஷியோ அதிகமான மாதிரி தான் தெரியும் அதனாலேயே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக சொல்ல முடியாது ஆனா இப்போது இந்த நடவடிக்கையை ஏன் எடுத்தாங்க அப்படின்றத தான் நாம் பார்க்கணும் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக திரு ஆர் என் ரவி அவர்கள் நியமிக்கப்பட்ட பின்பு ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது எதற்காக இந்த சந்திப்பை நடத்தியிருக்கிறார் இது வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பா அல்லது ஏதேனும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற பல பார்வையெல்லாம் இருந்தது தமிழ்நாடு அரசு குறிப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு பார்வையும் இருந்தது தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்று திமுக இருக்கு தலையை வெட்டி கொள்ளும் கலாச்சாரம் என்பது தென் மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக நடந்தது பழிக்கு பழி கொலை செய்யும் கலாச்சாரம் என்பது நீண்ட காலமாகவே இருந்துட்டு இருக்குது இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் யாரார் மீதெல்லாம் குற்றப்பத்திரிகை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து கைது செய்யப்படாமல் இருக்காங்க தலைமறைவில் இருக்காங்க குற்ற சம்பவங்களின் பின்னணி என்ன எந்த அளவுக்கான குற்றத்தில் அவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க உள்ளிட்ட ஒட்டுமொத்த தரவுகளையும் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை எடுத்து அதை முழுமையாக ஆய்வு செய்து கடந்த ஐந்து நாட்களில் வந்து தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் அந்த குற்றவாளிகளுடைய வீடுகளுக்கே இரவு நேரத்தில் சென்று நள்ளிரவில் ஒரு ஆப்ரேஷன் செய்து ஒட்டுமொத்தமாக அங்கிருந்த ஆயுதங்களையும் கைப்பற்றி இருக்காங்க அதே போல குற்ற வழக்கின் அடிப்படையில் எச்சரிக்கை விடுத்து சிலரையும் அந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்து கைது நடவடிக்கையும் நடந்திருக்குது இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட மூணாயிரத்துக்கும் நெருங்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க சமீபத்தில் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஓ அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா என்பதனை தமிழ்நாடு அரசு கவனிக்க வேண்டும் திரு ஸ்டாலின் அரசு அதை பாதுகாக்க வேண்டும் ஏன்னா தென் மாவட்டத்தில் அதிகப்படியான கொலைகள் நடக்கின்றன மினியும் பொது மன்றமாக பாதுகாப்பற்ற தன்மை தமிழ்நாட்டில் சில இடங்களில் நிலவுகிறது உடனடியாக இதை களையெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு அவர் சொல்லிய வார்த்தை உண்மைதான் காரணம் என்னன்னா இந்த பழிக்கு பழி வாங்கும் செயல் என்ற அடிப்படையில் பல கொலைகள் நடந்தது உண்மை அதனை தடுக்கும் தான் இந்த ஆபரேஷனை செஞ்சு முடிச்சிருக்காரு சைலேந்திர பாபு அவர்கள் சைலேந்திர பாபு போன்ற மக்களின் அபிமானம் பெற்ற மக்களுடைய நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு உயர் காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டின் காவல்துறையின் தலைமை பொறுப்பில் இருப்பது மக்களுக்கு பெரிய நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டாலின் அரசு இந்த குற்ற நடவடிக்கைகளை முழுமையாக களையெடுக்க வேண்டும் என்பதில் ரொம்பவும் தீவிரமாக இருக்காங்க திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சரான பின்பு எங்களுக்கு வாக்களித்தவர்கள் மட்டுமல்லாது வாக்களிக்காதவர்களும் பாராட்டும் வண்ணம் நாங்கள் நடந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரவுடிகள் அட்டகாசம் திமுக ஆட்சி காலத்தில் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தரிப்பு இருந்து கொண்டே இருந்தது இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்காத வண்ணம் ஸ்டாலின் அரசு ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்திருப்பதாகவே மக்கள் தற்பொழுது பேசி வருகிறார்கள் இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு எதுபோல இருக்கும் என்பதனை குறித்து தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு அவர்கள் நெல்லையில் பேட்டி போது இனி கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவர்கள் மீது குண்டாஸ் பாயும் என்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சைலேந்திரபாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரையில் ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீசாருக்கு நிகரானவர்கள் என்று நாம் எப்போதுமே சொல்லியிருக்கிறோம் அந்த அளவுக்கு இங்கு மிகப்பெரிய பாதுகாப்பு நமக்கு இருந்து தான் இருக்கிறது பெரும்பாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காவல்துறை இலாக்கா என்பது எப்பொழுதுமே முதல்வரின் கட்டுப்பாட்டில்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது பல இலாக்காக்கள் உருவாக்கப்பட்டு அதற்கென தனி பிரத்யேக ஒரு அமைச்சரை நியமிக்கப்படும்போது போது காவல்துறை இலாக்கா என்பது முதல்வரின் கவனத்திலே இருப்பதும் முதல்வருடைய கட்டுப்பாட்டிலே வருவதும் என்பது ஒரு கூடுதல் சுமையாக இருக்கிறது என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கென ஒரு தனி இலாக்காவை அமைக்க வேண்டும் அதற்கென ஒரு அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது இது இந்த ஆட்சி காலத்தில் நிறைவேறுமா என்பதனையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் அஞ்சு நாள் ஆதன் சினிமா பகல் பன்னிரண்டு மணிக்கு பாஸ்